ஃபேமான சாந்தினி அவர்கள் அவங்களோட லாக்டவுனை ஃபேமிலியோட ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சமீபத்தில் இந்த ரீல்ஸ்லாம் புதுசாக இருக்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்டோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் அடிக்கடி ரீல்ஸ் இறக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்க அப்பாவோட சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் இறக்கி விட்டுருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பாவோட ரீல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்காக எவ்வளோ தூரம் அவங்க அப்பாவை கெஞ்சினாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ரீல்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் ஒரே டேக்கில் நடக்கல, ஒரு கப்பல் ஆஃப் ரீடேக்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த அவுட்கம் வந்தது. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடியும் சரி நிறைய ரீல்ஸும் அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸோட இன்ட்ராக்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா லாக்டவுனுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் ரெட்டை ரோஜாவில் ஒரு சீக்வன்ஸ்க்காக ஸ்டண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டண்ட்ல அவங்களுக்கு அடிபட்டு டாக்டர் அவங்கள ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த லாக்டவுனும் சரி அவங்களோட ரெஸ்டிங் பீரியடும் சரி ஃபேமிலியோட ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபேமிலியோட போடுற இந்த ரீல்ஸ்லாம் வந்து பல பேர்கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு வந்துகிட்டு இருக்கு. சாந்தினி அண்ட் அவங்க அப்பாவோட இந்த ரீல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஒரு டாட்டர் ஃபாதர் கோல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.